Hi guys, welcome to Soma Srinivasan YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் ரிலவென்ட் டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ டேம். அப்படின்னா எதுவும் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசாக மண்டையில் ஏற்றிட்டு நம்ம வந்து ரொம்ப சீரியஸாகவும் லைஃபே டார்ச்சர்னு யோசிப்போம். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டோம்னா லைஃப் ஆப்வியஸாக டார்ச்சராக தான் இருக்கும். யாரும் நமக்கு இல்லை, நம்மள எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி விஷயங்களெல்லாம் லெட் கோ பண்ணாமல் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறது மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாம். நான் இப்போ ரீசெண்டாக அக்ரி இண்டெக்ஸ் கொடிஷியா போயிருந்தப்பங்க ஆஃப்டர்நூன் ஃபுட் கோர்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். அப்போ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஃபுட் கோர்ட்டில் இருந்த ஒரு ஸ்டாலில் ஒரு கஸ்டமருக்கும் அந்த ஸ்டாலில் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறவருக்கும் ஒரு கான்வர்சேஷன். அது சத்தமாக ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டு வாங்க வந்த கஸ்டமர் வந்துட்டு பீக்கில் கத்துறாரு, இதுதான் இந்த மாதிரி பெரிய இடத்துக்குலாம் வரக்கூடாது, அப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, காசை வாங்கிட்டு ஏமாத்துறீங்க, அது இதுன்னு பயங்கர சத்தம், ரொம்ப டூ மச்சாக வந்துட்டு அது போயிட்டு இருந்தது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறப்ப ஆப்வியஸாக எல்லோரும் பார்வையுமே அந்த ஷாப்கீப்பர் மேலே தான் தப்பாக இருக்குங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லோரும் விசாரித்தப்போ அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வாஸ் ஆன் தட் பர்டிகுலர் கஸ்டமர். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஷாப்கீப்பருக்கு அவர் எந்த ஒர்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், எந்த ஒர்க்கை அடுத்தது பண்ணணும், எந்த ஒர்க்கை அதுக்கு அடுத்தது பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஹீ நோஸ் வாட் டு டூ. இவர் அவரோட ஒர்க்கில் இன்டர்ஃபியர் பண்ண போய் மற்றவங்க எல்லாருக்கும் டிலே ஆகிட்டு லைனை பிரேக் பண்ணி விட்டு அதை டிஸ்டர்ப்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கேவாஸை இவர் தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஷாப்கீப்பர் க்ரியேட் பண்ணலை. அவர் என்ன பண்ணிட்டார், உடனே இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக்கி சத்தமாக பேசினா இவர் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அந்த சின்ன விஷயத்தை லெட் கோ பண்ணி விட்டுட்டு போயிருக்கலாம். அவர் அவரோட வேலையை பார்ப்பார், நான் அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேங்கிறதுல லைக் ஐம் நாட் கிவிங் அ டேம் அபவுட் இட்டுங்கிற மாதிரி போயிருக்கலாம். ஆனால் அதை வந்து அவர் மண்டல ஏற்றிக்கு போய் அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்துட்டு ஆச்சு. லாஸ்டில் ஸ்பாயில் ஆனது யாரோட கேரக்டர், யாரோட பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரோட பர்சனாலிட்டி தானே ஒழிய ஷாப்கீப்பரோட பர்சனாலிட்டி இட் வாஸ் கவர்டு. அவர் வந்துட்டு சேஃபாக தான் இருக்கார், அவரை யாருமே ஹியூமிலியேட் பண்ணல, ஹி வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். திஸ் இஸ் அ திங் விச் ஹேப்பன்ஸ் இஃப் வி ஆர் வரிங் அபவுட் எவ்ரி சிங்கிள் மைன்யூட் திங்ஸ். நம்ம லைஃப்பில் அந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தோணுச்சுன்னா வி ஷுட் லெட் கோ. இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எப்பப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம ரொம்ப எலைட்டான பர்சன் அப்படின்னு நம்மளே நமக்கு வந்துட்டு ஒரு மாஸ்க்கை போட்டுட்ருப்போம். அந்த மாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்குன்னா போகிறவங்கிறவங்களாம் நமக்கு விஷ் பண்ணிட்டு போகணும், இல்லை லஞ்சுக்கோ கேஃப்டீரியாக்கோ ஸ்நாக்ஸுக்கோ ஏதாவது போகிறாங்க அப்படின்னா நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது, எல்லாருமே நம்மளை டிபெண்ட் ஆகிட்டே இருக்கணும், நம்மள்ட்ட வந்து பேசணும், உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் எல்லோரும் நம்மளை ஃபோன் பண்ணி விசாரிக்கணும், ஒரு நாள் நம்ம காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகாமல் இருக்கிறப்ப நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்காம விட்டுட்டாங்கன்னா உடனே அதை ப்ளோ அப் பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு அதுலேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி வில் கெட் டிப்ரெஸ்ட் அலாட். அது எல்லாமே ஓவர் ரியாக்டிங் கேட்டகரி கீழே தான் வருமே ஒழிய தட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்சோ. அது வந்து ஓவர் ரியாக்டிங் கேட்டகரி கீழே தான் வரும் உங்களுக்கு. அப்படி இருக்கிற பர்சன்ஸ் வந்துட்டு அந்த எலைட் கேட்டகிரிலேயே தன்னைத்தானே இமேஜின் பண்ணி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு செக்லூடட் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணிக்கிறது அவங்க தான். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட கம்ப்ளைனாக இருக்கும். இந்த எலைட் கேட்டகிரியில் அவங்கள அவங்களே வச்சுக்கிற பீப்புளோட கம்ப்ளைனாக இருக்கும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரியாரிட்டிஸை உங்கள் கோல் பேஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணுறீங்க, அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. இன்னொருத்தரோட ப்ரியாரிட்டியை செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவங்க லைஃப் இப்படி தான் நடக்கணும், அவங்க ஃபஸ்ட் இந்த ஒர்க்கை தான் பண்ணணும், இதை முடிச்சுட்டு தான் படிக்க போகணும், படிக்க போனதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் சூஸ் பண்ணக்கூடாது, இல்லை பிஸ்னஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே தான் நிற்கணும், வேறு எந்த டைவர்சிஃபிகேஷனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது உங்களோட எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா சன் டாட்டர் யாராக இருந்தாலும் ஃபைன், இன்னொருத்தர் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகிட்டு அவங்களோட கெரியர் கோல்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதோ அவங்களோட பர்சனல் கோல்ஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதோ ரொம்ப தப்பு. அது பண்ணிங்க அப்படின்னா என்னாகும்னா எல்லா டைமும் அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தெல் பிரேக் யூ, இது என்னோடய லைஃப் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது யாராக இருந்தாலும் எவ்வளோ க்ளோஸான பிளட் ரிலேஷனாக இருந்தாலும் அவங்க அதை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் பிரேக் டவுன் ஆகிட்டு ஐயோ போச்சுன்னு சொல்லி அப்போ உட்காந்து புலம்புறதுக்கு டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் அதர் பர்சன்ஸ் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் கோல்ஸ். அட்வைஸாக சொல்லலாம், நீங்கள் உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்காங்க, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஃபேமிலியாக இருக்காங்கன்னா இன்புட்ஸ் கொடுங்க, பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு ஃபாலோ தோஸ் திங்ஸ். அதை அவங்க கண்டிப்பாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்க்குறப்ப நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம், இல்லைனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க.
நான் இதெல்லாம் பாதரே பண்ணிக்க மாட்டேன், நான் அதெல்லாம் ரொம்ப கூலு, நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படி டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் உங்களையே ஏமாற்றிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயமாவது நமக்கு ஹோல்டு இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் காமிக்கணும். எதுக்குமே கண்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையுமே உதறி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ஃப்ளோவில் போயிட்டுருக்க கூடாது எப்பயுமே. தட் இஸ் ராங் ஆக்சுவலி. அது பண்ணாதீங்க. அப்போ உங்களை பற்றி மற்றவங்க என்ன அனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி கேரி அவுட் பண்ணுவாங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ மற்றவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம மட்டும் என்னடா சும்மா இருக்கும், அப்போ அவங்களாம் நம்மளை விட்டுட்டு ஒர்க் பண்ணுறாங்களா, எல்லோரும் ஓடிட்டே இருக்காங்க, நான் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் டு பி செக்ளூடட் ஆஸ் யூஷுவல். அந்த விஷயம் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பிகம் செல்ஃபிஷ். அவங்க விட்டுட்டு போனால் என்ன பரவாயில்ல, போயிட்டு போட்டு நானும் அடுத்த டைம் விட்டுட்டு போவேன், அவன் என்கிட்ட நான் உடம்பு சரியில்லாதப்ப விசாரிக்கல, நானும் இப்போ ஃபோன் பண்ணி விசாரிக்க மாட்டேன், அவங்க கேன்டீனுக்கு வந்து என்னை விட்டுட்டு சாப்பிட போயிட்டாங்க அவங்க கேங் கூட, நான் திருப்பி அதே இதை வந்து அவங்களுக்கு திருப்பி பண்ணணுங்கிற மாதிரி அந்த ஜோனுக்குள்ளே போயிடாதீங்க. யூ வில் பிகம் அ வில்லன் ஆர் வில்லி. யூ வில் கெட் இன் டு தட் பர்டிகுலர் ஜோன். பழி வாங்கணும்னு பேசி ஆப்வியஸ்லி யூ வில் பிகம் அ வில்லன் ஆர் வில்லி. தோஸ் ஆர் ஃபைண்ட் இன் டிவி சீரியல்ஸ், அந்த கேட்டகரிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. இட் ஹேப்பன்ஸ். குட்டி குட்டி விஷயத்துக்கெலாம் நம்ம திருப்பி ரிவர்ட்னு பண்ண ஆரம்பிச்சிருவோம். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எது வந்துட்டு உங்களோட இம்பார்ட்டன்ட் திங், எது வந்துட்டு உங்களோட அன்இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிறத டோன்ட் எக்ஸ்பிளைன் அ லாட் டு பீப்புள். ஏ எனக்கு இது லைஃப்பில் ரொம்ப முக்கியம், நான் இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க மற்றவங்களுக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, சும்மா கூட வச்சுருக்கேன் டைம் பாஸ்க்கு, கூட இருந்தால் ஒரு கம்பெனி கிடைக்கும்னு வச்சுருக்கேன்ற மாதிரிலாம் மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அது ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட டார்கெட் பண்ண நினச்சாங்கன்னா யூ வில் வெரி அலாட். அந்த இடத்துல ஐயோ போச்சேங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது டார்கெட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட பிடிச்சிருக்குனாலோ இல்லை பிடிக்கலனாலோ, டோன்ட் கோ டெல் டு எனி ஒன் எல்ஸ். அதை வச்சுட்டு உங்களை வந்து எல்லாத்துக்குமே ஷிட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. இட் ஹேப்பன்ஸ் ஃபார் ஷியர். இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி கண்டிப்பாக வரி பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதை வந்துட்டு யூ நாட் மண்டையில் ஏற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யா ப்ரியாரிட்டிஸ், யா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆர் யா ஓன். மற்றவங்கள்ட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. தட் டு அபவ் அன் எக்ஸ்டென்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுவே உங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டாக மாறிடும். சரி, இதுக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் அந்த நம்மளோட கோர் பர்சனாலிட்டி, கோர் கேரக்டர் வந்துட்டு மற்றவங்க குத்தி கிளிக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் எல்லாம், அதே கோர் பர்சனாலிட்டி கேரக்டரை நம்மளே நம்மளோடதை குத்தி கிளிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ டேம் அப்படின்றது. Thank you for watching this video. Bye.